வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கல்வாழை. இது மலைப்பகுதியில் இயல்பாக தானாக வரக்கூடியது. இந்த கல்வாழை இலையை யூஸ் பண்ணலாம். இது மலையில் கொட்டி கொட்டி தானாக சீடு கொட்டி வரக்கூடிய வாழை. இந்த கல்வாழையில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி தானாக மலையில் கொட்டி வளரக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இலை நிறையா கிடைக்கும். இந்த வாழையில் சீடு வரும். அங்கே பாருங்கள், இந்த வாழையில் சீடு வரும். இதுதான் இதோட ஸ்பெஷல். சீடு கொட்டி கொட்டி இந்த வாழை டெவலப் ஆகும். உள்ளே வந்து சின்னதாக மிளகோட பெரிய சைஸில் இந்த கல்வாழையில் விதை கிடைக்கும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். விதை ரொம்ப நிறையா இருக்கும். ஒரு பழத்தில் 10-20 விதை கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் தார் போட்டு முதல் முறையாக இங்கே பார்த்தேன், அதனால் இதை வீடியோ எடுக்கிறேன். இந்த விதையும் நமக்கு கிடச்சிருக்கு. கல்வாழைன்னு சொல்கிறாங்க இதை கேரளாவில். இது எல்லா ஃபாரஸ்ட்லேயும் இயல்பாக முளைக்கக்கூடிய நாட்டு வாழை. இங்கே பாருங்கள், ரோடு ஓரம் முழுக்க இந்த கல்வாழை முளைச்சி கிடக்குது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இது கல்வாழை. இதான் அந்த கல்வாழையோட தார். கல்வாழையோட தார் பாருங்கள், அதோட பூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சீடு கையில் கிடச்சிது, ஆனால் தார் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பழம் செம ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் வர வழியில் காசர்கோட்டில் இதை ரோட்டில் பார்த்தேன், அதனால் நின்று எடுக்கிறேன்.